எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மனோஜ் ராஜ்குமார். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வியாதிகள் அப்படிங்கிறது ரொம்ப நார்மலான விஷயமாகிட்டு இருக்கு, விச் வி கால் அஸ் டிசீசஸ். ஸோ இன்றைக்கி என்னென்னா, மினிமமாக ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு ஆளுக்காவது ஏதாவது ஒரு டிசீஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆக்சுவலி அது டிசீஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, ஒருத்தர் வந்து மினிமம் வந்து பிளட் ப்ரெஷர் இருக்கலாம், இல்லை வந்து ஒரு சுகர் இருக்கலாம், இல்லை வந்து ஏதாவது ஒரு ஒரு முட்டி வலி இருக்கலாம், இல்லை பேக் பெயின் இருக்கலாம், இல்லை அவங்களால வந்து ரொம்ப ஆக்டிவாக நடக்க முடியாமல் இருக்கலாம், இல்லை வந்து அவங்க வந்து நம்மளுடைய பிளட்டில் வந்து ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து வீட்டில் வந்து இருக்குது. இல்லை மினிமம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் லேடிஸ் இருக்கக்கூடிய மந்த்லி அவங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த விஷயத்தில் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ எல்லா வீட்லேயுமே இன்றைக்கி ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூ இருக்கான்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, சைனீஸ் மெடிசன் ஆகட்டும், கிரீக் மெடிசன் ஆகட்டும், இல்லை வந்து யூரோப்பியன் மெடிசன் ஆகட்டும், இந்த மாதிரி வந்து நிறைய கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே நம்ம உடம்பு சரியில்லைன்னா ஃபஸ்ட் எங்கே போவோம் உங்களுக்கு பதில் தெரியும். நம்ம எல்லாருமே வந்து இன்றைக்கி வந்து டாக்டர்ஸ்கிட்ட தான் போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ இன்றைக்கி சிம்பிளான சில விஷயங்கள் வந்து நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். நம்ம பாடிக்கு நம்ம உடம்புக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இது வந்து ஒரு நாலஞ்சு விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம ஹெல்த்தை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற விஷயம். ஃபர்ஸ்ட் விஷயம், நமக்கு ஏன் தலைவலி வருதுன்னு உங்களுக்கு தெரியுங்களா? ஹெட்டேக். இந்த ஹெட்டேக் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல தேவையில்லாத நச்சுத்தன்மைகள் இருந்தால் நமக்கு வந்து தலைவலி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒருத்தருக்கு அடிக்கடி வந்து தலைவலி வருது, இல்லை மாதத்துக்கு ஒரு வாட்டி, இல்லை 15 நாளைக்கு ஒரு வாட்டி, இல்லை வந்து சிலர்லாம் இருக்காங்க டெய்லி, இல்லை வாரத்தில் 3 வாட்டி 4 வாட்டி தலைவலி வருவங்க வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தைலமும் யூஸ் பண்ணிகிட்ருப்போம் ஏதாவது ஒரு பிராண்டில், பெயின் பாம்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பெயின் பாம்ஸ் பார்த்தோம்னா நமக்கு தலைவலி கரெக்டாக சரியாகுதான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான பதில் உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணுறோம், அப்போ திருப்பி நாளைக்கு யூஸ் பண்ணோன்னா அந்த பொருள் வந்து அந்த டைமில் மட்டும் தான் வேலை செய்யுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த தலைவலியை வந்து நம்ம நிரந்தரமாக சரி பண்ணணும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைகள் அதாவது டாக்ஸின்ஸை வந்து கிளியர் பண்ணோம். டாக்ஸின்ஸ் வந்து மேஜர்லி பாடியில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஆர்கன்ஸில் இருக்கும். அதை பற்றி வந்து நம்ம டாக்ஸின்ஸை பற்றி இன்னொரு முக்கியமாக இன்னொரு வீடியோ பண்ணும்போது நம்ம அதை பற்றி பேசலாம். ஸோ இந்த டாக்ஸின்ஸை வந்து நம்ம உடம்புலேருந்து வெளியேற்றிட்டாலே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தலைவலி அப்படிங்கிற பிரச்சனை மொத்தமாக சரியாக மறுபடியும் தலைவலி வராது. யாருக்காவது அடிக்கடி தலைவலி வருது அப்படின்னா உங்க உடம்புல தேவையில்லாத நச்சுத்தன்மைகள் அதிகமா இருக்கு அப்படிங்கறத அர்த்தம். ரெண்டாவது விஷயம், ஃபீவர், காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. காய்ச்சல் வர்றதுக்கான காரணம் என்ன? காய்ச்சல் வந்தா நல்லதா கெட்டதா? நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம காய்ச்சல் வர்றது வந்து ஆக்சுவலி நல்லது. நிறைய பேர் என்ன நினச்சோம், காய்ச்சல் வந்தால் வந்து கெட்டது, நம்ம உடம்புல இருக்கிற ஜெர்ம்ஸ் எல்லாம் வெளியே வருது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து புரிஞ்சு வச்சுட்ருக்கோம். இல்லை சிலர் வந்து கரெக்டாக புரிஞ்சு வச்சுருந்தா ரியலி வெரி குட். இப்போ என்னென்னா, காய்ச்சல் வரதுக்கான காரணம் என்னென்னா நம்மளுக்கு உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தி அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த எதிர்ப்பு சக்தி அப்படின்னா என்னென்னா இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இம்யூனிட்டி அப்படிங்கிறது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இம்யூனிட்டி எப்படி வேலை செய்யணும்னா நம்ம உடம்புல வந்து டி செல்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த டி செல்ஸ் என்ன பண்ணுவோம்னா, நம்ம உடம்புல தேவையில்லாத ஜெர்ம்ஸ், பாக்டீரியா, ஃபங்கஸ், வைரஸ் இந்த மாதிரி ஏதாவது வரும்போது இந்த டி செல்ஸ் என்ன பண்ணுவோம்னா அதை கொள்றதுக்காக, அதை சாவடிக்கிறதுக்காக அது என்ன பண்ணுவோம்னா நம்மளுடைய பிரெயினில் வந்து நமக்கு லிவருக்கு வந்து ஒரு மெசேஜ் போகும். இந்த மாதிரி வந்து நம்ம உடம்புல வந்து தேவையில்லாத ஜெர்ம்ஸ், வைரஸஸ், பாக்டீரியா வந்து நம்ம உடம்புல இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அப்போ என்ன பண்ணுவோம்னா நம்ம லிவர் வந்து சூடாகும். அந்த லிவர் சூடாகும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிவர் சூடாகும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பாக்டீரியா, ஃபங்கஸ், வைரஸை சாவடிக்கிறதுக்காக தான் நம்மளுடைய லிவர் வந்து சூடாகுது. அப்போ லிவர் சூடாகும் போது என்ன ஆகும்னா இந்த பாக்டீரியா, ஃபங்கஸ், வைரஸ் சாகும். இது முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, காய்ச்சல் வந்துச்சுன்னா என்ன பண்ணாங்க, சின்னதாக ஒரு பட்டி மாதிரி வெள்ளை கலரில் ஒரு பட்டி மாதிரி வச்சு சுடுதண்ணில் நினச்சி நினச்சி தண்ணியில் தலையில் போடுவாங்க. இது ஏன் போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து டாக்டர்கிட்டலாம் போனோம்னா டாக்டர் வந்து சொல்லுவார், நீங்கள் வந்து காய்ச்சல் வந்துச்சுன்னா ஒரு டெம்பரேச்சருக்கு மேலே போச்சுன்னா உடம்புல வந்து உங்களுக்கு வந்து ஃபிட்ஸ் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. தமிழில் சொன்னால் ஜன்னி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வரும் வந்துருமோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போயிடுவாங்க. நிறைய பேர் வந்து குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லைன்னா இமிடியேட்டாக நம்ம டாக்டர்கிட்ட போயிடுவோம். அதுக்கான காரணம்னா நமக்கு பயம், குழந்தைக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு, விச் இஸ் வெரி குட் ஆல்சோ. ஆனால் வந்து இந்த தலையில் பட்டி போட்டாலே டெம்பரேச்சர் வந்து 102-103க்கு மேலே போக விடாது. இது வந்து நம்ம சில தமிழ் பழைய சினிமாலெலாம் பார்த்துருக்கோம். நம்ம எம்ஜிஆர் படத்தில், சிவாஜி படத்தில் இந்த மாதிரிலாம் வந்து நம்ம சீன்ஸ் பார்த்துருக்கோம். அந்த தலையில் வந்து இந்த பட்டி போடுற சீன். ஸோ இதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உடம்பு டெம்பரேச்சர் குறையும். அதே மாதிரி லிவர் சூடாகிறதுனால தான் நமக்கு உடம்புல வந்து டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஒன்று வருது. அதுதான் வந்து நமக்கு நார்மலி பார்த்தீங்கன்னா நம்ம டெம்பரேச்சர் வந்து
99 and below தான் இருக்கும் then 99 and 100 101 போகும்போது என்ன ஆகும்னா நம்ம टेंपरेचर வந்து அதிகமாயிருச்சு அப்படி நம்ம நினைச்சுக்கிறோம் நிறைய பேர் என்ன நினைச்சுக்கறோம்னா நம்ம टेंपरेचर வந்து 0 இருக்கும் போல இப்போ வந்து 100 ஆயிச்சு அப்ப 100 ஏறி இருக்கு அப்படினு நினைச்சுப்போம் கண்டிப்பா கிடையாது அது வந்து 2 டிகிரி 3 டிகிரி தான் உடம்பு டோட்டலாவே टेंपरेचर அதிகமாயிருக்கு சோ அதுக்கு பயந்து வந்து நம்ம வந்து இன்னைக்கு மருந்துகள் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்ப மருந்துகள் சாப்பிடும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா நம்மளோட எதிர்ப்பு சக்தியை நம்ம வந்து கொன்னுக்கிட்டு இருக்கோம் அப்படினா என்னன்னா எதிர்ப்பு சக்தி வேலை செய்யற எதிர்ப்பு சக்தி லிவர் சூடு பண்ணிட்டு இருக்கறத நம்ம மருந்து சாப்பிடும்போது நம்ம ஜுரத்துக்கான மருந்து சாப்பிடும்போது என்ன பண்ணுறோம்னா நம்ம லிவரை வந்து टेंपरेचரை குறைக்க வைக்கும் टेंपरेचர் குறைக்க வச்சதுனா ஆட்டோமேட்டிக்கா உடம்பல இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி வேலை செய்யலன்னு அர்த்தம் சோ எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கொஞ்சமா குறைய 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 நமக்கு என்ன ஆகும்னா உடம்பல வந்து நிறைய பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மூணாவது விஷயம் நமக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வாமிட்டிங் இல்லை வந்து லூஸ் மோஷன் இது வந்து நான் வருதான்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வருது இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாமிட்டிங் இல்லை லூஸ் மோஷன் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபுட்டு அதாவது ஒரு உணவை நம்ம சாப்பிட்டு அது 2 மணி நேரத்துக்குள்ள நம்ம வயிற்றுலேருந்து மூவ் ஆகணும் அதாவது மூமெண்ட் அதாவது பெரிஸ்டால்டிக் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அது கொஞ்சம் டெக்னிக்காயிலும் அது வேண்டாம் ஸோ என்னென்னா இந்த ஃபுட்டு வந்து மூவ் ஆகணும் 2 மணி நேரத்துக்குள்ளே இப்போ நீங்கள் ஒரு உணவு சாப்பிட்டீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு கல்யாணத்துக்கோ இல்லை நல்ல ஒரு விசேஷத்துக்கோ நம்ம போகும்போது என்ன பண்ணால் மோஸ்ட்லி வந்து நமக்கு ஒரு பழக்கம் இருக்குது நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவோம் இல்லை ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி ஏதாவது போகும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவோம் இந்த எக்ஸ்ட்ரா சாப்பிடும்போது என்ன ஆகும்னா நம்ம உடம்பு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டனால கரெக்டாக ஜீர்ணம் ஆகாது அந்த ஜீர்ணம் ஆகாது போது சிலருக்கு என்ன ஆகும்னா ஒரு ஏப்பம் மாதிரி வரதுக்கான சான்ஸ் இருக்குது இல்லை வந்து ஒழுங்காக டைஜஷன் ஆகாது இல்லை மறுச்சு மோஸ்ட்லி வந்து சண்டே நம்ம வந்து நான்வெஜ்ஜோ இல்லை பிரியாணியோ அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டு படுத்தோம்னா கொஞ்சம் நெஞ்சில் அப்படியே எதுக்கிற மாதிரி இருக்கும் சிலருக்கு ஸோ அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பிரெயினுக்கு மெசேஜ் போவோம் 2 மணி நேரத்துக்கு மேலே ஒரு விஷயம் ஒரு பொருள் வந்து நமக்கு ஜீர்ணம் ஆகலைன்னா பிரெயின் என்ன பண்ணுவோம்னா இந்த விஷயம் வந்து வயிற்றில் இருக்கிறது நல்லது கிடையாது இது வெளியே எடுத்துணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பிரெயின் என்ன சொன்னோம்னா இதை வாமிட் பண்ணி அதோட நம்ம மூளை வந்து இதை வாமிட் பண்ணி இதை வெளியே எடுத்துருங்க வயிற்றில் இருக்கிறது நல்லது கிடையாது ஏன்னா அந்த பொருள் ஜீர்ணம் ஆகணும்னா அது கிட்டத்தட்ட அழுக்கு மாதிரி ஆகிடும் கொஞ்ச நாள் கழிச்சு வயிற்றில் ஸோ அதனால தான் வாமிட் பண்ணி எடுக்க சொல்லுது ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா வாமிட் எடுக்கிறது வந்து ஒரு வந்து என்ன சொல்கிறது ஒரு அசிங்கமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம் நிறைய பேர் இன்றைக்கி வந்து எனக்கு வாமிட் வருது அப்படின்னு சொல்கிறதே வந்து கொஞ்சம் அசிங்கமான விஷயம் ஐயோ எனக்கு வாமிட் சென்சேஷனாக இருக்குது எனக்கு ஃபுட்டு வேண்டாம் இல்லை வந்து எனக்கு வாமிட் சென்சேஷனாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம யார்ட்டையும் பேசாமலாம் இருப்போம் சிலர் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வாமிட் எனக்கு வருது அதனால் வந்து எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னா நமக்கு வாமிட் பண்ணுறோன்னு சொன்னால் கூட சிலர் வந்து அருவறுப்பாக ஃபீல் பண்ணுற மாதிரியெல்லாம் கூட சில எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் கூட சிலர் காட்டுவாங்க இந்த வாமிட் அப்படிங்கிற ஒன்றுமே இல்லை உங்கள் உடம்புல தேவையில்லாத விஷயம் வெளியே வர பார்க்குது அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் மோஸ்ட்லி நிறைய பேர் நம்ம வாமிட் எடுப்போமா இல்லை வந்து மாத்திரை கொடுப்போமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இன்றைக்கி வந்து 70% அபோவ் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா மாத்திரை தான் போட்டுக்கிறோம் எதுக்கு வாமிட் வராமல் இருக்குது அப்படின்னா ஒரு ஜீர்ணம் ஆகாத பொருள் உங்கள் உடம்புலேருந்து வெளியே வர வேண்டிய பொருள் என்ன ஆகுதுன்னா இப்போது நம்மளுடைய உடம்புலேயே இருக்குன்னு அர்த்தம் சரி மூளை என்ன சொல்லுவோம் ஓகே நான் வாமிட்டாக எடுக்க பார்த்தேன் ஜீர்ணம் ஆகாத பொருளை நீ விடலை ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்னா அடுத்த நாள் காலையில் நம்மளுக்கு லூஸ் மோஷன் போக ஆகும் லூஸ் மோஷன் அப்படின்னு என்னென்னா இந்த வழியாக வராதது அந்த வழியாக போகுது அப்படின்னு அர்த்தம் ஸோ வாமிட்டாவது பரவாயில்ல நிறைய பேருக்கு லூஸ் மோஷன் ஆகுறதுங்கிறது கிட்டத்தட்ட வந்து அவங்களுக்கு வந்து அவங்க ஈகோ ஹர்ட் ஆன மாதிரி கூட சொல்லலாம் சிலருக்கு சிலர் வந்து அதை வந்து பயங்கரம் ஒரு கெட்ட விஷயமாக கூட கருதுறாங்க லூஸ் மோஷன் அப்படி ஆகுதுன்னா என்ன அர்த்தம்னா அவங்க வயிற்றில் தேவையில்லாத பொருள்னால் க்ளீன் ஆகுது அப்படின்னு அர்த்தம் இல்லை சிம்பிளாக சொல்லணும்னா வயிற்றில் இருக்க அழுக்கு க்ளீன் ஆகுதுன்னு அர்த்தம் நிறைய பேர் நம்ம அதுக்கு என்ன பண்ணுறோம் அது கூட இன்றைக்கி வந்து மாத்திரை போட்டு அதையும் ஸ்டாப் பண்ணிடுறோம் அப்போது ஒரு பொருள் ஜீர்ணம் ஆகலை அப்படிங்கிறத வாமிட்டாகவும் லூஸ் மோஷனாகவும் நம்ம வர விடலைன்னா அது இந்த பொருள் என்ன ஆகுனா நம்ம உடம்புலேயே தங்கி தங்கி அழுக்கா மாதிரி அதில் தான் நிறைய பல பிரச்சனைகள் இன்றைக்கி வருதுன்னு சொல்லுவாங்க அது தலைவலி ஆகட்டும் இல்லை அடிக்கடி ஃபீவர் வரதாகட்டும் இம்யூனிட்டியில் குறைவாகட்டும் ஸோ ஒரு மேஜர்லி ஒரு ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமானா ஆமாம் முக்கியமான விஷயம் அதுக்கு வந்து 70% நம்ம உடம்புல என்ன கரெக்டாக வேலை செய்யணும் 70% வந்து நம்மளுடைய டைஜஸ்டிவ் அதாவது கட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மொத்தமாக நம்ம சாப்பிட்றது ஜீர்ணம் ஆகுது மோஷன் போகிறது இது மூணும் கரெக்டாக நடந்தாலே நம்மளுடைய ஆரோக்கியத்தில் பார்த்திங்கன்னா 70% நம்ம ஆரோக்கியமாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய சில சின்ன சின்ன விஷயங்களுக்கே வந்து நம்ம டாக்டர்ஸை போயிட்டுருக்கோம் நம்ம இந்த ஆல்டர்னேட்டிவ் மெடிசனாக வீட்டிலே வந்து பாட்டி வைத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ண வந்து நம்ம பாட்டிக்கே தெரியும் இல்லை நம்ம அம்மா சொல்லுவாங்க இந்த மாதிரி ஜீர்ணாகலன்னா ரசம் சாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம வீட்லேயே ஃபாலோ பண்ணலாம் எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து டாக்டர்ஸ்ட்ட போகணுமா அப்படின்னா இன்றைக்கி காலகட்டத்தில் அவசியம் கிடையாது ஆக்சுவலி முன்னோர்கள் வந்து அப்படி தான் இருந்தாங்க எல்லாருமே ஆனால் டாக்டர்ஸ்ட்ட போகிறது தப்புன்னு சொல்ல வரல எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து ஒரு கெமிக்கல் சாப்பிட்றது நல்லதானா கண்டிப்பாக கிடையாது ஆனால் வந்து டாக்டர்ஸ்கிட்ட போகிறது தப்புனா கண்டிப்பாக கிடையாது டாக்டர்ஸ் வந்து இன்றைக்கி சில எமர்ஜென்சி கேசஸில் வந்து டாக்டர்ஸால் மட்டும்தான் நம்மளால் காப்பாற்ற முடியும் ஸோ அந்த மாதிரி நிறைய கேசஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம் இன்றைக்கி ஹார்ட் அட்டாக் வந்து நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் இந்த பாட்டி வைத்தியம் சாப்பிட்டா நம்மளால் காப்பாற்ற முடியுமானா கண்டிப்பாக கிடையாது
முடியாது. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், இமிடியேட்டாக வந்து நமக்கு வந்து எங்கே ஒரு ஹார்ட்டில் ஒரு பிளாக் இருக்கு அதை ரிமூவ் பண்ணணும்னா அந்த டாக்டர்ஸால் மட்டும்தான் முடியும். ஸோ வீட்லேயே வந்து உங்களை நீங்கள் குணப்படுத்திக்கலாம். சில பேசிக்கான விஷயங்கள் நம்ம உடம்பை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், ஏன்னா இந்த உடம்புக்குள்ளே தான் நம்ம வாழ்கிறோம். ஸோ ஒரு வீட்டில் நம்ம வாழ்கிறோன்னா அந்த வீடு நல்லா இருந்தால் தான் நம்மளால் வாழ முடியும். அந்த மாதிரி வந்து நம்ம உடம்பு நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நல்ல வாழ்க்கையை ஆரோக்கியம் வாழ முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.